இந்த டாக்ஸிக் மாயா இருக்கிறாங்கல்ல, அக்ஷயா அப்படிங்கிற அந்த செட் ப்ராப்பர்ட்டி உள்ள போயிருக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. அந்த உருட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆனஸ்டாக இருந்தேன், எனக்கு வெளியே போகிறத பற்றி வெளியே நடக்கிறத பற்றி பயம் இல்லை, நான் ரொம்ப ஆனஸ்டாக இருந்தேன். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, நீ சொன்னல ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு, அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதை பற்றி கமல் சார் கேட்கும்போது நான் கை தூக்கிட்டேன். ஆமாம் சார், நான் பண்ணேன்னு நான் சொன்னேன், அவங்களெலாம் சொல்லலை, அவங்கெல்லாம் கோழைங்க, அவனுங்கெல்லாம் கோழைங்க அப்படின்றாங்க. இது ஒரு வருஷன். அதே மாயா அதே அக்ஷயா கிட்ட வேற இடத்துல கேட்குறாங்க, உன்னே ஒன்று மட்டும் சொல்லு, நான் இந்த ஊரில் இருக்கலாமா இல்லை போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அக்ஷயா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, போயிடு இருக்காது அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா இது, இது செட் ப்ராப்பர்ட்டி தானே, அங்கே வந்து மவுத் பீஸ் தானே, இப்படி ஒரு ப்ரூட்டலான அட்டாக்கெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தோம். அதே ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கும் இருக்குது. ஷாக் ஆகிட்டு, ஏன் அப்படி சொல்கிற, நான் இந்த ஊரில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அது ஓ அப்படி கேட்டியா, நான் வந்து நீ கேரளா வரலாமா வேணாவா அப்படின்னு கேட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்றாங்க. இந்த பீஸை பற்றி தான் நமக்கு தெரியுமே, இங்கே இவங்கள யூஸ் பண்ணது அவங்க தான், மாயா கேங்லேருந்து தான் ஒருத்தராக எலிமினேட் ஆனாங்க. ஆனால் மாயா மட்டும் தான் இருக்கிறாங்க, வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட தான் கோவப்படணும், ஆனால் கோவப்பட மாட்டாங்க. அதுக்கு விளக்கமாக இவங்களே கொடுக்குறாங்க. இந்த முட்டுக்களே வந்து இந்த அக்ஷயா சொல்கிறாங்க, நீ மேனிபுலேட்லாம் பண்ணல, மேனிபுலேட் பண்ணலையாம், பிரதீப் விஷயத்தை பற்றி அதுக்காக பிளானிங் போடும் போது அங்கே பூர்ணிமா இந்த மாயா மேனிபுலேட் பண்ணுறதுல இவங்க அப்படியே பயங்கர கேடி கில்லாடிகள்ல. அப்போ சொன்னது என்ன, இங்கே வந்து பிரதீப் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானானா, இல்லை என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னதும், இல்லை அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருப்பான் உனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு உருட்டின உருட்டுகள் இவங்க. இவங்க மேனிபுலேஷனே பண்ணலையா. இது டம்மி பீஸா வெளியே போன அந்த பீஸ் இப்போ வந்து சொல்கிறாங்க, எனக்கு உன் மேலாம் கோவம் இல்லைன்னு. எப்படி வரும் கோவம், கோவம் பண்ணோன்னா கொஞ்சம் நேர்மை இருக்கணும், கொஞ்சம் தைரியம் இருக்கணும், முதுகெலும்பு இருக்கணும், அதுதான் இல்லையே. அது இல்லாதனால தானே செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாங்க இவங்க. இவங்க என்னதான் இப்படி முட்டு கொடுத்தாலும் நிறைய இடத்துல உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணாலும் பயங்கிறது மாயாக்குள்ளே ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. வர்றோம் இல்லை, ஏன்னா பண்ண சம்பவம் அந்த மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அடுத்து வெளியே போகலாமா, போனால் முட்டை தக்காளி இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்தியா குமார் அந்த பயம் இருக்கணண்டா அப்படின்னு சொல்ல தோணுது. அதை பார்க்கும்போது இங்கே வெளியே இருக்கிற உருட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க, அவங்க வந்து ஷோவையே திருப்பி போட்டாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு போது உள்ள பயம் வந்துட்டு இருக்குல்ல. இது மாயா வார்த்தையிலே சொல்லணும்னா, நேர்மையா விளையாடி இருந்தா எதுக்கு அந்த பயம் வருது, கேவலமா விளையாடி இருக்கிறாங்க, உருட்டுகள்லாம் இங்க உருட்டுங்கடா கதருங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதுல வேற பாத்தீங்கன்னா, நேற்று அந்த போட்டாங்கல்ல ஆக்ஷன் குறும்படம், அதை பார்த்ததும் பாத்தீங்கன்னா இங்க அர்ச்சனா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களாம். ஏய் உருட்டுகளா, கொஞ்சமாவது மேல் மாடி இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, படம் ரிலீஸ் ஆயிட்டு படம் பயங்கரமான ஹிட்டு, தாறு மாதிரி ஹிட்டு, அதுக்கப்புறமா ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தன் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் தேராதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உருட்டுகள் உருட்டிட்டு இருக்கிறாங்க. டேய் அதெல்லாம் எபிசோடில் வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட்டே வந்துருக்குது. இப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்து அந்த பக்கம் பொறுக்க முடியாமல் தினேஷ் ஒன்று பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா தான் விசித்ரா எவ்வளவோ ட்ரை பண்ணி வர வைக்க முடியாத இந்த தினேஷுடைய ஃபேஸை அவரே வர வச்சுட்டாரு, இல்லை அந்த குறும்படம் வர வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் மாயா இன்னொரு இடத்துல அதே அக்ஷயா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, நான் வந்து வின்னர் கிடையாது, நான் ரன்னர் இல்லை செகண்ட் ரன்னர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா. வின்னராக வந்து அர்ச்சனா ஆவாங்களாம், ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து வேலையெல்லாம் கிடைக்காதான். உடனே அக்ஷயாவே பார்த்தீங்கன்னா அங்கே சுதாரிச்சு, இல்லை வேலைலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கிடைக்கலாம், அதில் எல்லாம் ஒர்க் பண்ணும்ல, அங்கே வந்து வேற மாதிரி இருக்கணும், அது வந்து கேட்கணும், அது பழகணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்மளே பேச வேணாம்னு பார்த்தாலும், இப்படி வாண்டடாக வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்கிறது, இந்த மீ டூ அலிகேஷனில் மாட்டின இந்த மாயா. மீ டூ அலிகேஷனில் அந்த பிராண்ட் பண்ணாங்கல்ல, மேனிபுலேட் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு. அப்போ கூட சரி, பத்திரிகைகள் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லிட்டாங்களா, எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தேன், ஆனால் அதில் சொன்னது கூட கம்மி தாங்க. அதுக்கும் மேலே பண்ணுறவங்க இவங்க, கேவலமான கீழ்த்தரமான கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த பயம் வருது, புலம்புறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இவங்ககிட்ட 5 வேலை இருக்கான், வெளியே போனால் எபிசோட் பார்க்க கூட நேரம் இருக்காதான். அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகலாமா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்காங்களாம், ஆனால் வேலை கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு வேலை கிடைக்குமா, லொகேஷன்னா கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட எவனுமே ஒர்க் பண்ண விரும்ப மாட்டான், எப்போ வேணா எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணுவாங்க, திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பட்டமான நிகழ்வுகள் இருக்கு, இவங்களோட ஒர்க் பண்ண தான் ஒருத்தர் பை பண்ணும். நான் ஜெனியூனா சொல்றேன் பாருங்க, எப்ப இந்த மாயா அர்ச்சனா பத்தி இந்த கமெண்ட் அடிக்குதோ அப்ப இந்த கமெண்ட்டை நம்மளும் சொல்லலாம். நம்ம தெரிஞ்ச யாராவது ஒர்க் பண்ணா கூட அலர்ட் பண்ணுவேன், எப்பா பாத்துப்பா உஷாரா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா, யாருமே ஒர்க் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணீங்கன்னா சிக்கினீங்கன்னு அர்த்தம். அப்படி அதை தாண்டி கேரக்டர் செலெக்ஷன் உங்க கையில இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. ப்ரொஃபஷனலா பேசும்போதும் தனியா மட்டும் பேசாதீங்க, அதை தாண்டி தனியா பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா
ரெக்கார்டோட பேசுங்க, இல்லைன்னா எதை வேணா எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இல்ல இவங்க சொல்றாங்க மற்றவங்களுக்கு வேலை கிடையாது, ஒர்க் பண்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு. இத்தனை சம்பவங்களையும் பார்த்த பிறகும், இந்த கேரக்டரை முழுசா பார்த்த பிறகும், ஒருத்தன் போய் ஒர்க் பண்றான்னா அவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் படத்துல வரும்ல, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கலாம். முட்டையை அடிப்பாங்க, தக்காளி அடிப்பாங்க, ஊர்ல இருக்க முடியாது அப்படின்லாம் வேற யாரும் சொல்லப்பா, சொல்றதெல்லாம் அவங்க தான். ஏன்னா உண்மை உள்ள உரைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப வெளியே இருந்து போன முட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் முட்டுறாங்க. இனி வரப்போறதுலயும் மேக்சிமம் கூட்டம் இந்த பக்கம் தான் முட்ட போகுது, ஏன்னா அக்காவுடைய டியூஷன் அந்த மாதிரி. ஆனா என்னதான் முட்டினாலும் உள்ள குத்துது இல்ல, அதுதான் உண்மை. உருட்டுகளின் உலகமே வேற. சோ அதனால அவங்க உருட்டுவாங்க, இன்னும் பாக்குறது செம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.